பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். பக்கம் 279. தலைப்பு: உத்தராணத்துவத்தில் எதிர்பார்க்கப்படுபவைகள். கேள்வி எண் 24. 1910 ஆம் ஆண்டு. உண்மையுள்ள உக்ரானக்காரனாய் இருப்பதற்கும் அர்ப்பணிப்பை நிறைவேற்றிடுவதற்கும் வேண்டி ஒருவர் தன் வீட்டை விற்கும்படிக்கு கர்த்தர் எதிர்பார்ப்பார் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? அல்லது எப்படி மற்றும் எப்போது செய்திட வேண்டும் என்று கர்த்தர் தம் உண்மையுள்ள உக்ரானக்காரனுக்கு காண்பித்திடுவாரா? பதில்: இக்கேள்வியானது எழுதப்பட்டுள்ள விதத்தை பார்க்கையில் இதற்கு பதிலளிப்பது கொஞ்சம் சிரமமே. ஆகையால் இதற்கு பதிலளிக்க நான் முற்படுவதில்லை. மாறாக இது விஷயத்தில் உள்ள என்னுடைய கருத்தினை பொதுவான விதத்தில் சொல்லிடுவேன். கர்த்தர் உங்களுக்கு சில தாளந்துகளையும் அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறார். மற்றும் இதில் பணமும் அடங்குகின்றது. மேலும் நீங்கள் அந்த பணத்தை பயன்படுத்தும்படிக்கு கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். நீங்கள் உங்களையும் உங்களிடத்தில் உள்ள அனைத்தையும் கர்த்தருக்கு கொடுத்து விட்ட போது உங்கள் பணம் அனைத்தையும் நீங்கள் அவருக்கென்று அர்ப்பணித்து விட்டீர்கள். இது உங்களிடத்தில் உள்ள ஒவ்வொரு பைசாவையும் உள்ளடக்குகிறது. மேலும் அவற்றை அவர் உங்களிடத்துக்கு திருப்பி தருகையில் அவர், உன்னை நான் உக்ரானக்காரன் ஆக்குகின்றேன், இதை எப்படி பயன்படுத்த போகின்றாய் என்று நான் பார்க்க போகின்றேன். மேலும் இதை வைத்து, அதாவது உன் கரத்தில் காணப்படும் இந்த சிறிய தொகையை பயன்படுத்துவதில் உள்ள உன் உண்மையிலே வைத்து உன்னை நம்பி எதிர்காலத்தில் எவ்வளவு காரியங்களை ஒப்படைத்திடலாம் என்று நான் கணிக்கப் போகிறேன் என்று கூறுகின்றார். ஒருவேளை என்னிடத்தில் $5 பணம் மாத்திரம்தான் இருக்கின்றது என்றாலும் எனக்கு வீடு இருக்கின்றதோ இல்லையோ அந்த $5 பணத்திற்கு நான் உக்ரானக்காரனாக இருப்பேன். ஒருவேளை $5,000 என்னிடத்தில் இருக்குமானால் அதற்கும் நான் உக்ரானக்காரனாக இருப்பேன். ஒருவேளை $5 மில்லியன் என்னிடத்தில் இருக்குமானால் அதற்கும் நான் உக்ரானக்காரனாவேன். மேலும் எனக்கு கிடைக்கும் வாய்ப்பிற்கு ஏற்பவும் என் மீது காணப்படும் பொறுப்புகளுக்கு ஏற்பவும் நான் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் என்று எண்ணுகிற விதத்தில் அவற்றை பயன்படுத்திட விரும்புவேன். ஒருவேளை எனக்கு ஒரு குடும்பம் இருந்து அவர்கள் தேவைகளுக்காய் என்னை சார்ந்திருக்கையில் மற்றும் பிள்ளைகள் மிகவும் சிறியவர்களாய் இருக்கையில் இப்பிள்ளைக்குரிய தேவைகளுக்கான நியாயமான ஏற்பாடுகளை நான் பண்ணிடுவது என்பது தேவ சித்தமாக இருக்கும். மற்றும் நானும் நல்ல உக்ரானக்காரனாய் செயல்படுகிறவனாயும் இருப்பேன். ஆனால் அதற்கென்று ஒருவேளை என்னிடத்தில் $5 மில்லியன் இருக்கையில் பிள்ளைகள் அனைவரும் ஐஸ்வர்யவான்களாகவும் ஆள் ஒன்றிற்கு $1 மில்லியன் வீதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது. இப்படியாக நான் புரிந்து கொள்ள மாட்டேன். மாறாக பிள்ளைகள் அதிக பணம் பெற்றுக் கொள்ளாமல் இருந்தால் அது அவர்களுக்கு மிகவும் நலமாயிருக்கும், கர்த்தருக்கும் மகிமை சேர்கின்றதாய் இருக்கும். எனினும் என்னிடம் $50 அல்லது $5,000 மாத்திரமே இருந்திருக்குமே ஆனால் நான் என் மகன்கள் மற்றும் மகள்களுக்கு கொடுப்பதை காட்டிலும் ஒருவேளை நான் $5 மில்லியன் பெற்றிருக்கையில் அவர்களுக்கு அதிகமாய் கொடுக்க வேண்டும் என்று எண்ணிடுவேன். இப்படி எண்ணுவதை நியாயமானதாக கருதி நான் $5 மில்லியன் ஒருவேளை பெற்றிருக்கையில் அவர்களுக்கு ஆளுக்கு $50,000 கொடுக்க எண்ணிடுவேன். இந்த மட்டும் நான் தாராளமாய் இருக்க வேண்டும் என்று எண்ணிடுவேன். இதற்கும் அதிகமாய் நான் தாராளமாய் இருக்கக்கூடாது என்று எண்ணிடுவேன். மகன்கள் மற்றும் மகள்களில் யாரேனும் இவ்வளவு அதிகமாய் பங்கு கொடுக்கப்படுவது நிமித்தம் விசேஷமாய் பாதகத்திற்கு உள்ளாகுவார்களானால் பங்கை நான் இன்னும் குறைத்து விடுவேன். ஆனாலும் எல்லா விஷயத்திலும் உங்கள் கடமையே உங்கள் முன்னிலையில் காணப்பட வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதே உங்கள் முன்னிலையில் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் எப்படி காணப்படும் என்று எண்ணுகிறீர்களோ அதன்படி செய்யுங்கள். இது நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய வேலையையும் குறித்து சிந்திப்பதை விட உங்கள் வேலைக்கும் உரிய மதிப்பு கொண்டிருக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகின்றது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையால் உங்கள் கரங்களில் காணப்படுபவைகளை எப்படி பயன்படுத்தலாம் என்று நீங்கள் தீர்மானிப்பதற்கு முன்பாக இக்கருத்துக்கள் அனைத்தையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை எனக்கு மனைவியும் குடும்பமும் இருப்பார்களானால், ஒருவேளை மிக நல்ல வீடு அதிகம் அவசியமில்லாமல் காணப்பட்டால் தவிர மற்றபடி வீட்டை விற்பதற்கு நிச்சயமாய் எண்ண மாட்டேன்.
மாறாக என் குடும்பத்திற்காக வீட்டை வைத்துக் கொள்வதற்கே நிச்சயமாய் எண்ணுகிறேன். இவ்விடத்தில் தேவையை சந்திப்பது என்பது ஒரு தகப்பனாக மற்றும் கணவனாக உள்ள எனக்குரிய கடமையின் ஒரு பாகமாய் உள்ளது என்று எண்ணிடுவேன். தேவனுடைய ஜனங்கள் அனைவரும் வீடுகள் பெற்றிருக்க விரும்புகின்றேன். ஆடம்பரமான வீடுகள் அல்ல, பெரிய வீடுகள் அல்ல, மாறாக இல்லம் என்று அவர்களால் அழைக்க முடிகின்ற சிறு இடங்களை பெற்றிருக்க நான் விரும்புகின்றேன். உண்மைதான், இயேசு தமக்கென சொந்தமாய் வீட்டை பெற்றிருக்கவில்லை. எனினும் இயேசு மறுக்கையில் அவர் தம் தாயாகிய மரியாளை தாம் அன்பு கூர்ந்த சீஷனிடத்தில் ஒப்படைத்த காரியத்தை வாசிக்கையில் அவரது சீஷனாகிய யோவான் வீட்டை பெற்றிருந்தார் என்பதும் உண்மையே. இயேசு அன்பு கூர்ந்த அந்த சீஷன் மரியாளை தன் வீட்டில் சேர்த்துக் கொண்டான். அவருக்கு ஒரு வீடு இருந்தது. ஆமென்.